வணக்கம். 45 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய்க்கோளின் அதே அளவுள்ள ஒரு கோள் பூமியில் மோதியுள்ளது. அந்த மோதலின் விளைவாக பூமியின் பல பாகங்கள் ஆகாயத்தில் சிதறி தெரிக்கவும் பின்னர் அவையெல்லாம் ஒன்றாகி ஒரு கோளாக மாறவும் செய்தது. அதுதான் சந்திரன். அன்று முதலில் சந்திரன் உருவான போது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தொலைவு மிக குறைவாக இருந்தது. அதாவது இன்றுள்ள மொத்த தொலைவின் 1/15 தொலைவு மட்டுமே அன்று பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உண்டாகியிருந்தது. 42 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரனில் வலிமையான காந்த புலங்கள் உண்டாகத் தொடங்கியது. 38 கோடி ஆண்டுகளுக்கும் 41 கோடி ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சந்திரனில் விண்கற்கள் வந்து மிக வேகத்தில் மோதத் தொடங்கியுள்ளன. அன்று நடந்த அந்த விண்கற்களின் மோதல் காரணமாகத்தான் இன்று நாம் பூமியிலிருந்து காணும்போது சந்திரனில் பல அளவிலுள்ள அடையாளங்களை பார்க்க முடிகிறது. 31 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரனில் இருந்த மிக வலிமையான காந்த புலங்களின் சக்தி பெருமளவில் குறைந்து போனது. அதன் காரணம் வலிமையான சூரியனின் கதிர்வீச்சுகள்தான். பிற்காலத்தில் பெரிய பெரிய எரிமலைகளும் சந்திரனில் உண்டாகின. மெல்ல அவை வெடித்து சிதறத் தொடங்கின. சந்திரனில் நடந்துள்ள கடைசி எரிமலை வெடிப்பு 10 கோடி வருடங்களுக்கு முன்பு நடந்துள்ளது. அதன் பின்னர் காலப்போக்கில் சந்திரன் குளிர்ச்சியடைய தொடங்கியது. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் குளிர்ச்சியான பகுதி இப்போது சந்திரன்தான். ஒவ்வொரு நிமிடமும் சந்திரன் பூமியை விட்டு விலகி கொண்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 3.8 சென்டிமீட்டர் என்ற அளவில் சந்திரன் பூமியை விட்டு விலகிச் சென்று கொண்டுள்ளது. சந்திரனில் இதுவரை 12 மனிதர்கள் கால் பதித்துள்ளார்கள். 1,600,000 ஆண்டுகள் கடக்கும்போது சந்திரன் பூமியிலிருந்து அதிக தொலைவு விலகிச் சென்றிருக்கும். அதன் பிறகு ஒருபோதும் பூமியில் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. அதேபோல சூரியனின் அளவு கூடிக்கொண்டே வந்து 72 கோடி ஆண்டுகள் கடக்கும்போது அது பூமியின் சுற்றுப்பாதையை தொற்று நிற்கும். அந்த சூழலில் சந்திரன் மீண்டும் பூமியை நோக்கி வரும். பூமியை நெருங்கி நெருங்கி முடிவிலது பூமியில் மோதிவிடும். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலிருந்து அகன்று விலகிய சந்திரன் இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடக்கும்போது மீண்டும் பூமியை நோக்கியே வரும். அதுதான் சந்திரனின் முடிவாக இருக்கும். இந்த விஷயம் 72 கோடி ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கும் என்று கூறும்போது நம்புவதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லைகள் ஏதுமற்ற பிரபஞ்சத்தில் அறிவியல் அறிந்துள்ளதாக கூறப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் இதுபோன்ற பல கோடி ஆண்டுகளை கணக்கில் கொண்டவையாகும். அப்படிப்பட்ட அறிவியலையும் அறிவியல் கோட்பாடுகளையும் நாம் நம்புகிறோம் என்றால் அவையெல்லாம் சரியானவைதான் என்றால் இதுவும் சரியாகத்தான் இருக்கும். விண்கற்கள் பூமியில் மோதியதால் சிதைந்த துகள்கள் ஒன்றாகி சந்திரனாக உருவெடுத்தது உண்மையென்றால் இயற்கையின் இயக்கத்தில் மீண்டும் சந்திரன் பூமியில் மோதக்கூடும் என்பதும் அந்த மோதலின் மூலம் பூமியோடு கலந்துவிடக்கூடும் என்பதும் நடக்க வாய்ப்புள்ள விஷயங்கள்தான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.